அன்புடைய கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லோங்கோடு பகுதியில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் மீனவரணி தூக்க திருவிழாவானது மிகவும் சிறப்பு மிக்கது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஏராளமாக அணிதிரண்டு வந்து அம்மனை தரிசித்து செல்வது வழக்கம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும், குழந்தை பிறந்தவர்கள் குழந்தை நலமுடன் வாழ வேண்டியும், நோய்கள் தீரவும் அம்மனின் அருள் வேண்டி நேர்ச்சை செய்து குழந்தைகளை தூக்கத்திற்கு நேர்ச்சை செய்து தூக்க திருவிழாவில் பங்கேற்க செய்வது வழக்கம். இந்த மீனவரணி திருவிழாவானது கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 7 மணிக்கு கொடிமரம் மேளதாளத்துடன் வெங்கஞ்சி ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. 8:30 மணிக்கு தேவி எழுந்தருளல் நடைபெற்றது. அம்மன் புறக்கால் கிணறு வலம் வந்து சாஸ்தானகர் திருமன்னம் சந்திப்பு ஆகிய இடங்களில் இறக்கி பூஜைகளுக்கு பிறகு மூலஸ்தான ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் அங்கிருந்து மாலை வெங்கஞ்சி கோயிலுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலதாளங்களுடன் கண்ணனாகம் சந்திப்பு வழியாக ஸ்ரீதேவி மகளிர் பள்ளி, கீழவீடு நாகராஜாக்காவு, இளம்பாலமுக்கு ஸ்ரீ மகாதேவர் கோயில் ஆகிய இடங்களில் இறக்கி பூஜைகள் நடைபெற்றபின் வெங்கஞ்சி ஆலயத்திற்கு அம்மன் வந்தடைந்தார். மாலை 7 மணிக்கு திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம்.